நேற்று நள்ளிரவு பெங்களூர் கோரமங்களா என்னும் பகுதியில் நடைபெற்ற படுபயங்கர விபத்தில் திமுகவினுடைய ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களுடைய மகன் கருணாசாகர் உள்பட மொத்தம் 7 பேர் பலியாகியுள்ளனர். நேற்று நள்ளிரவு பெங்களூர் அருகில் உள்ள கோரமங்களா என்னும் பகுதியில் ஒரு ஆடி கார் படுவேகமாக வந்துள்ளது. அந்த கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் அருகே இருந்த ஒரு மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் அந்த காரில் இருந்த அத்தனை பேரும் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. 6 பேர் விபத்து நடந்த நிகழ்விடத்தில் உயிரிழந்ததாகவும் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து பெங்களூர் ஆடுகூடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் இறந்த கருணாசாகர் ஒசூர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவருடைய மகன் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவர் தன்னுடைய கோரமங்களா பகுதியிலே தன்னுடைய வீடு இருக்கின்றது. அந்த வீட்டின் அருகிலே தான் இந்த விபத்து நடந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காரில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் 21 வயதிலிருந்து 28 வயதுக்குள்ள இளைஞர்களாக கூறப்படுகின்றது. இதில் சில பெண்களும் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது 4 பெண்கள் 3 ஆண்கள் என்ற தகவல்களும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து தீவிரமாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் காரில் வந்த யாரும் சீல்டு பெட் அணியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் சென்னை சட்டமன்றத்தில் இன்றைக்கு உரையாற்ற இருந்த ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தன்னுடைய பயணத்தை கேன்சல் செய்துவிட்டு பெங்களூருக்கு சென்றுள்ளார். அவர் மருத்துவமனையில் அங்கே வைக்கப்பட்டுள்ள உடல்களை பார்க்க இருக்கின்றார். தன்னுடைய மகன் இறந்தது குறித்து மிகுந்த வேதனையில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் நாம் உணரக்கூடியது, தயவு செய்து காரில் பயணம் செய்தால் சீல்ட் பெல்ட் அணிய வேண்டும், இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தால் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாமும் கேட்டுக்கொள்கின்றோம். விபத்தில்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்வோம். விபத்து என்பது நம்மையும் நம் குடும்பத்தையும் நிலைகுலைய செய்துவிடும். ஆகையால் சாலை பயணத்தை இனிமையான பயணமாக மாற்ற நாம் மெதுவாக நம்மளுடைய வேகத்தை எந்த வகையிலும் வாகனத்தில் காட்ட வேண்டாம் என்று கேட்டு அத்தனை பேருடைய ஆன்மாக்களும் அமைதி பெற இறைவனை வேண்டுகின்றோம்.